மீடியா நண்பர்கள், திரு அனைவருக்கும் நத்தி, பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், ராஜேஷ், அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாவற்றுக்கும் எல்லாமே ஃபேன்ஸ், ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எஸ், நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போது எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போடுற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடி தேய்ச்சி அதே மக்கள் மிஷினுக்கு என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூக் ஓடு சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் போயிட்டேன். ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாயிங் இந்த இசை சத்தம் இருக்குல்ல மக்களுடைய கரகோஷம், அதை தான் நான் அப்புறம் ஃபேன் ஆகிடுவேன். பாட்டு கிடையாது. ஸோ இந்த மக்காமஷி சாங் வந்து பண்ணும்போது இந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சீங்க? கண்டிப்பாக நினைச்சேன், 100% நினைச்சேன். இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல், ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் தனியாக போய் வச்சுக்கணும், ஆனால் ஒரு டிட்டாச்ச்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே, இந்த படத்தோட கேரக்டர் அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவரோட கேரக்டர். ஆமாம், ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில். ஆனால் ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும், ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்டே போகுது, வெள்ளிக்கிழமை காலையில் தெரியறதில்லை. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும், அப்போ என்ன யோசித்தேன், ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்துடணும், அப்புறம் படம் கொண்டு போவாங்க. நார்த் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்போ 5 ஷோ தான் வாய்ஸ் இருக்கும், ரெண்டாவது எந்த படம் பார்த்தாலும் எடுத்துருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், பெரிய படம் கூட இருக்காது. ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை கணிக்கிறாங்க, ஏன்னா 120 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், பாட்டுக்காக தான் வராங்க, அதுக்கப்புறம் தான் அந்த நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ள வந்த படம் தான், இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மக்கா மிஷின்ற சாங்கு அது அது திட்டமிட்டு பண்ண படம், அதை பற்றி பின்னாடி பேசணும். ஓகே சார், மக்கா மிஷி சாங் வந்து ப்ளே பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூமெண்ட் அப்படியே நீங்கள் ரசிச்சு ப்ளே பண்ணி நீங்கள் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்களுக்காக அப்படியே லைட்டாக ரெண்டு மூமெண்ட் பண்ணீங்கன்னா, இது வரைக்குமே நான் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆடுறது பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் மியூசிக் பண்ணதும் பாட்டு பாடுறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ எங்களுக்காக சொல்லுப்பான்
தலைவர் பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அவ்வளோதான், அது எப்பவுமே இருப்பாங்க நம்பிக்கை எனக்கு. ஒரு சம்திங் சம்திங்லயோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த நிறையா இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டைம் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளவுதான்? ஆமா, ஒரு ரொம்ப வீட்டுல பயங்கரமா பேசுவாங்க சும்மா அப்படியே. சார், நீங்க உசுப்பைக்க விட்டீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் இல்ல இல்ல ஆனா கேட்கணும், வேணும் வேணும் மேம். ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சார் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க? ரவிக்கு அக்காவார் கடை ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமா கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரணா சாதாரணம். அதே மாதிரி நீங்கக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ யாரு வேணும் சார்? வேணும் சார், எல்லாமே தெரியும். அவன் எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அது மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாம இல்ல, அதுனா அவரு சொல்லி கொடுக்குறாரு. எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான் சொல்றத தங்கச்சின்னு சொன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஆக்சுவலா என்ன அப்படிதான் நான் ட்ரீட் பண்ணுவேன் இன்னைக்குமே. அதனால அக்கா விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான் நான் இன்னும் சொல்ல போனா. பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டு அண்ணாவோட சேர்த்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் மேடையில் இருக்கீங்க. வி லைக் டு வெல்கம் மோகன் ராஜா சார் ஆல்சோ ஆன் டு தி ஸ்டேஜ். எல்ட்ரா எங்கடா நேரத்து கேட்ட மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க, அதுக்காகவே படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஓட்ட வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, நல்ல மனுஷி. ஓகே, थैंक यू, थैंक यू வெரி மச் சார், थैंक यू மேம், थैंक यू फॉर ஜாயினிங். ப்ளீஸ் கைண்ட்லி பீ சீட்டட். சோ ஹாரிஸ் சார் அண்ட் ஜெயன் ரவி சார் ரெண்டு பேரும் மேடையில் இருக்காங்க. அழகான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியாச்சு. பட் வாட் குவெஸ்டன் டு யூ சார், ராஜேஷ் சார் கூட வந்து வர்க் பண்ண வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு, பட் அது அமையல அப்படின ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. பட் ஹவ் டிட் திஸ் ஹேப்பன்? ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அவர் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபிலிம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா, இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும். அதை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு குவார்ட்டர் சொல்லு வச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு இருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபிலிமும், அதாவது நீங்கள் பாஸ் பாஸ்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான், அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைன்ல பண்ணாரு, எனக்கு கேரக்டர் ஓரியன்டா பண்ணாரு. அண்ட் அது நிச்சயமா எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு. அப்படிதான் இருந்துச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஓவர் டு ஹாரிஸ் சார், புதுசு புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து கருவி குரல் பண்ணும்போது இந்த குரல் வந்து என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் டேங்க்ஸ் அனுப்பிச்சான். இந்த அவங்க டேலண்ட்ஸ்லாம் வச்சுப்பாங்கள அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன் அந்த ஜெயிச்சவங்களாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸ் இப்போ நான் 5 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அதை ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் பண்ண 5 பேருமே நினைப்புன்னு சொன்னாங்க, வெற்றி பெற்றவர்கள் மட்டும். ஸோ அந்த 5 பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு, இந்த குரல் ரொம்ப மழையாக இருக்குது, சின்ன பொண்ணுமா இருக்குது, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க. அந்த அம்மாவோட பட்டா ஷாக், உண்மையுமே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு என்னென்னா சின்ன சங்கடம், ராஜேஷ் பேருக்கு இந்த குழந்தைய வச்சுட்டு டுவெட் சாங்க சார் நான் பாடுறேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அப்புறம் பாரதியும் கேட்டாங்க, அவங்க தான் அந்த பாடலை எழுந்தாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையோ, எங்கள் ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரியமன் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்குது, 13 வயசு பொண்ணு அப்படின்னா பிரமாதம் பண்ணிடுச்சு வரையும் நாங்கள். ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும் கொப்பிலி லாண்டைக்கு. தென் மூணாவது புதிய சிங்கர் பால் டப்பா, அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம், நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்கிறீங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது, பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது, அந்த ஒரு அம்பி முகம். அங்கே தான் பார்த்துக்கிங்க, அம்பியை பார்த்ததில்ல. அவர் பாஸ்கர் பாஸ்கர்ல அந்த 15 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபேமிலி மதருக்கும் அந்த சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பவுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது, ஃபேமிலி டேப் பண்ணி நம்ம அழு வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அதை இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டிருக்கார். ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்டாக, ஆஹா இதுதான் இவரு, இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துருக்கோம், ஒரு கல் ஒரு கண்ணாடியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இருக்கோம். பட் இந்த படத்தில் பயங்கர எமோஷன் எனக்கு என்னன்னா, அந்த கடைசி குட்டி சிங்கர்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபுல்லாக, அது விலேஸ். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சிட்டிக்கு பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது. எப்படின்னா அது அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களே ஒரு படம், 80% ஓடும், 100%லாம் வந்து 75-80 போயிட்டே இருக்கும் மாதிரியான ஒரு படம் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ஒரு புலலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசுகிற மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம் என்பது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க். நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்ட உடனே இந்த குரல் நல்லா இருக்கான, நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லையே என்பது உங்களுக்கு தெரியல. யூடியூப்பில் சாங் முடிஞ்சோம், அடுத்த 100 பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதுதான் இந்த பையன் பாட்டை பார்த்துச்சு அன்னீஸ்ன்னு சொல்லிட்டு, இது யாருடான்னு சொல்லிட்டு இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. ரெண்டாவது சார், இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஒரு ஆஃப்டர்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர், அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலம் கூட்டு வந்தார் ராஜேஷ் சார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார், நான் பொண்ணு டியூனை கம்போஸ் பண்ணேன். உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பண்ணி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டோடனே அவர் எழுத்து வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்து இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடித்தாங்க. நான் நினச்சேன் இது ஒரு மக்கா மிஷின் ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக்க ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உள்ளவர்கள். அந்த வார்த்தை கேட்கும்போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ், இவர் ஆன டான்ஸு, இன்னொரு பாட்டை நீங்கள் ஆட மாட்டோம். ஸோ அதான் நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடிருக்காரு, எல்லாருக்கும் அந்த ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. அண்ட் தட் மேட் தட் இம்பாக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி, தாமரை வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபாதர் ஃபுல். ஸோ அண்ட் எஸ் ஜெயல் ரவி, அமேசிங் திங், கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி.
தேங்க்யூ மகாமஷி சாங் பத்தியும் நிறைய விஷயங்கள் படத்தை பத்தியும் சுவாரஸ்யமா ஹாரிஸ் சார் இவ்வளவு நேரம் வந்து பேசுறாங்க எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது பட் இட் வாஸ் சோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார் தேங்க்யூ வெரி மச் பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளவு பேச மாட்டாருன்னு தெரியும் இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்குதான் எனக்கு வந்து தெரியுது சார் ஹேட் ஃபன் டான்சிங் வித் யூ அண்ட் இட் இஸ் மோர் தென் ஃபன் வர்க்கிங் வித் யூ இஸ் அமேசிங் பிகாஸ் எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போறதுக்கெல்லாம் அந்த சவுண்ட் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்னைக்கு அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் பிரதரில் வந்து மகாமேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்கு என்றைக்குமே எனக்கு இருக்கும் என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும் நான் நம்புறேன் நான் அண்ட் அண்ணா வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்பா அண்ணா யாருன்னு தெரியாது அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் அந்த அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்பில் தேங்க்யூ இந்த மேடை சரியான இடம் ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன் பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்னை முதல் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெரன் போட்டது மின்னலை படத்தில் கிடையாது அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தான் அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் 1993 or 1994 நினைக்கிறேன் கரெக்டாக நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ அவங்க ஃபாதர் எடிமோன் சார் எனக்கு தெரியும் அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஹிட்லர்லாம் தெரிஞ்சப்படுவேன் அப்போ அவர் படத்தில் அவர் மகன் இப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு இவரும் பாஸ்கர் வந்தீங்க ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது கோயிங் டு பி ப்ராமிசிங் நானும் வந்தேன் சார் அப்போ இப்படி இருந்தேன் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் புது புதுசா கேட்காமே நீங்க வந்து சூப்பரா கான்டெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க thank you yes I would like to thank everybody please go okay starting to Rajesh sir ரொம்ப thanks sir இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணனும் and Priyanka Mohan அவங்களுடைய cute expressions வந்து bloopers ஆ மட்டும் இல்ல அது நம்ம youtubeல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேர்ல வந்துட்டு ரொம்ப அழகா பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஆகுங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம இருக்கா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா பார்த்தோம் ஊட்டியில ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸ் கீழே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டுவாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சீப்பா இதுவா ஐப்ரோ இதுவா லாஷஸ்ஸா ஆ ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்ககிட்ட அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது அவர் அவரோட மூணு படம் எனக்கு 3 வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில் என் லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூட்டு வந்தோம் அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சுந்தர் சார் மட்டும்தான் முடியும் அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டி பேசுவேன் அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும் அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் நம்மளுடைய தேர்ட் ஃபிலிம் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ and Sumaman thank you for coming thank you so much sweet of you to come natti sir appadina en padathula natti sir irukarna yosipanga villana illa comedy panuvara illa ena avara praise pannave mudiyadhu anda opportunity audience ku avaru thandade illa oru naal kuda nee padatha paathu therinjiko brother appadina solvara avaru adhu oru rare combination sir அது எப்படியே தெரியல கேமரா பின்னாலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது அதை சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு நாள் அதை கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்
and beautiful sir, thank you so much. Rao Ramesh sir, Rao Ramesh sir வந்து ஆந்திரால வந்து பெரிய நடிகர் அவர். Yes. அவர் வரதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டயலாக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும், அதனால அவர்கிட்ட பேசணும் சார், உங்கள் ஃபேன் சார் நல்லா பண்ணுறீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ சார்னு சொல்லுக்கு என்னப்பா அப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அப்புறம் அவங்க எங்கேருந்து வர அப்புறம் நல்லா இருக்கிறாரா அப்படி அப்படின்னு சார், எப்படி சார் நான் இங்கே வந்து பயந்தப்பா அப்படின்ட்டார் அவர். அப்போதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு, அதுதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். பிடிவி கணேஷ் சார் அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு, சொன்ன திட்டுவார் அவர், வின்னும் பண்ணியிருக்காரு, அதோடு அதை பற்றி பேசினாரில்ல நான் கேட்டுக்கிறது, இன்னும் பண்ணியிருக்காரு, அது ஜாலியாக ஒரு ஒரு ஹாப்பியாக போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, இது சந்தே போகலாம். அண்ட் என்னுடைய பிரதர் இன்லா சசி சார் அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். பிரதர் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் இன்னும் வரக்கூடிய ப்ரமோஷன் ஈவெண்ட்ஸ்ல வந்து நம்ம பேச போறோம், பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்க எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. பட் நம்மளோட ஆடியோ லான்ச்ல வந்து முக்கியமான ஒரு நேரத்துக்கான நேரம் வந்தாச்சு, நம்ம வந்து ஆடியோ லான்ச் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு வெல்கம் த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ப்ரொடியூசர்